காரியத்தில் உண்மை என்ன? அப்பார்ட் ஃப்ரம் கிரைஸ்ட், கிறிஸ்து அல்லாமல் none of us deserves to receive anything from God, anything good. கிறிஸ்துவை மாத்திரமே அல்லாமல் வேற எதுனாலையும் நாம் எதையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதியே கிடையாது. Not just when you were an unbeliever in your sin and so on, even today, no matter how good you are, apart from Christ, you don't deserve, I don't deserve to receive anything good from God. ரட்சிக்கப்படும் முன்னால பாவிகளா இருந்த போது மாத்திரம் இல்லை, இப்போ ரட்சிக்கப்பட்டு கொஞ்சம் நல்லவர்களாக மாறி நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கும்போது கூட அதன் அடிப்படையில் எதுவும் பெற முடியாது. கடவுளுடைய கிருபையின் அடிப்படையில் தான், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே, வேற எதனாலையும் தேவனிடத்திலிருந்து நாம் ஒன்றையும் பெற முடியாது. Praise God for all the good works you are doing. நீங்க செய்யற எல்லா நற்கிரியைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But please don't pray on the basis of those good works. ஆனால் அந்த நற்கிரியின் பேரில் ஜெபிக்க கூடாது. Don't think because you've done all those good works, God is under obligation to answer your prayer. இந்த நற்கிரியெல்லாம் செய்திருக்கிறதுனால தேவன் கடமைப்பட்டிருக்கிறார் எனக்கு பதில் சொல்ல, எனக்கு பதில் அளிக்க அப்படின்னு. No. God is not under obligation to answer any prayer other than when it comes through the name, in the name of Christ. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கப்படுகிற வேண்டுதல் தவிர வேற எந்த அடிப்படையில் கேட்கிற வேண்டுதலுக்கும் பதில் அளிக்க தேவனுக்கு அவசியம் இல்லை. What does that mean? என்ன அர்த்தம்? That means when we go to God, no matter how good or bad we've been, we go simply basing our whole confidence on Christ and Christ alone. நாம் எவ்வளவு நல்லவர்களா இருந்திருக்கிறோமோ அல்லது அவ்வளவு நல்லாம இல்லாம இருந்தா கூட சரி, நாம் தேவனிடத்தில் ஜெபம்னு போகும்போது எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தின் அடிப்படையில், அவர் செய்த கிரியின் அடிப்படையில் தான் தேவனிடத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். We don't go with more boldness just because we have been perfect. நாம் ஏதோ கரெக்டா இருந்ததனால இன்னும் கொஞ்சம் தைரியமா போறது இல்ல அவர்கிட்ட. No, Hebrews 10 says, Brethren, therefore, brethren, we have boldness to enter the holiest place by the blood of Jesus. எபிரேயர் 10:19 இருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? அந்த வசனங்கள், இயேசுவின் இரத்தத்தினாலே அவருடைய சமூகத்தில் வந்து சேருவதற்கு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. Do you want to go to God on the basis of your own righteousness or the righteousness of Christ? உங்களுடைய நீதியின் அடிப்படையில் போக விரும்புகிறீர்களா அவரிடத்தில், அல்லது இயேசுவின் நீதியின் அடிப்படையில் போக விரும்புகிறீர்களா? You see, no matter how good we've been, we are not perfect. பாருங்க, நம்ம எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் நம்ம ஒன்றும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நம்ம வந்து பூரணர் கிடையாது. இஃப் யூ திங்க் யூ ஆர் பெர்ஃபெக்ட், மை ஃப்ரெண்ட், யூ ஆர் மோர் டெலூஷனல் தென் எனிபடி எல்ஸ். நீங்க ஒருவேளை நீங்க பெர்ஃபெக்ட் நினைக்கிற ஆளா இருந்தா, நான் என்கிட்ட எந்த தவறுமே கிடையாதுன்னு நினைக்கிற ஆளா இருந்தா, நீங்க ஏமாந்துட்டீங்கன்னு தான் சொல்லணும். யூ ஆர் டிசீவ்ட், நம்பி கொண்டிருக்கிறீர்கள். யூ ஹவ் டிசீவ்ட் யுவர் செல்ஃப், உங்களையே நீங்கள் வஞ்சித்துக் கொண்டீர்கள். You see, nobody is perfect. Even believers are not perfect, no matter how good they are, no matter how righteous they live. யாருமே பூரணர் கிடையாது. எந்த விசுவாசி எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் பூரணர் கிடையாது. And God expects perfect righteousness. தேவன் பரிபூரணமான நீதியை அவர் கோருகிறார். If you want to use it as basis for getting answered, your prayer getting answered, you know. நீங்கள் ஜெபத்துக்கு பதில் வேணும்னு சொல்லி நீதியின் அடிப்படையில் கேட்டா அப்படிப்பட்ட நீதியை தான் அவர் கேட்கிறார். God expects 100 out of 100 when it comes to obeying him and using that to qualify yourself to receive answers from God in prayer. தேவனிடத்திலே ஜெபத்துக்கு பதிலை பெறுவதற்கு உங்களுடைய நீதியை பயன்படுத்தினீங்கன்னா 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு மார்க் குறைஞ்சா கூட முடியாது. See, God is very understanding. He knows we are not perfect. தேவனுக்கு தெரியும் நாம பூரணர் அல்லன்னு. And that is why he is saying, come in the name of my son. ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், நீ உன் நாமத்தில் வராத, வேற ஏதாவது பேர்ல வராத, என்னுடைய குமாரனுடைய நாமத்தில் வா. Come trusting in the blood of my son. என்னுடைய குமாரனுடைய இரத்தத்தின் அடிப்படையில் வா. Come trusting in the righteousness of my son. என்னுடைய குமாரனுடைய நீதியின் அடிப்படையில் வான்ற. Come believing that Jesus qualifies you to come before me. இயேசு நீ எனக்கு முன்பாக வந்து நிற்கும்படியாக உன்னை தகுதிப்படுத்துகிறார் நம்பி வாழ்ற. But if you come trusting in yourself that you are qualified to go to God, get an answer from God. ஆனால் நீங்க உங்களை நம்பி, உங்களுடைய நீதியை நம்பி தேவனிடத்தில் போய் தேவனிடத்திலிருந்து ஒரு பதிலை பெறலாம் என்று நம்பி வந்தால், you cannot expect anything from God, my friend. தேவனிடத்திலிருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. Ask in my name. என் நாமத்தினாலே கேளுங்கள். That means
completely rely on me that I qualify you. என் நாமத்தில் என்ன வேற எதன் அடிப்படையில் நான் கேட்கல, இயேசுவின் நாமத்தை தவிர வேற எதன் அடிப்படையில் நான் கேட்கவில்லைன்னு அர்த்தம். You know, when you go like this, remember, you are surrounded by the righteousness of Christ. You are clothed with the righteousness of Christ. இப்படி நீங்க போகும்போது இயேசுவினுடைய நீதியினாலே உடுத்து வைக்கப்பட்டவர்களாய் அவருக்கு முன்பாக நிற்கிறீர்கள். See, when you go completely trusting, relying upon Jesus to qualify you, God doesn't look at you, he looks at Jesus and answers your prayer. இயேசு உங்களை தகுதிப்படுத்தும்படியாக நீங்கள் விசுவாசித்து அப்படி போ போய் ஜெபிக்கும் போது அந்த தகுதியின் அடிப்படையிலே, இயேசுவின் தகுதியின் அடிப்படையிலே கேட்கும் போது தேவன் வெறும் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் அளிக்கவில்லை, இயேசுவினுடைய வேண்டுதலுக்கு எப்படி பதில் அளிப்பாரோ அப்படி அளிக்கிறார். So praying in the name of Jesus involves praying like one who has no claim apart from Christ, who goes only on the basis of Christ and what he has done for you. அவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறதுனா என்ன, வேற எதன் அடிப்படையில் இல்லை, இயேசுவின் நாமத்தை தவிர வேற எதன் அடிப்படையில் நான் வரவில்லை அப்படிங்கிறவர்கள் தான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலாம். And this is so important because good believers only will miss this. ஏன் இது ரொம்ப முக்கியம், ஏன்னா ரொம்ப நல்ல விசுவாசிகளாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த சோதனைலாம் வரும், வேற ஏதாவது அடிப்படையில் கேட்கறது. The bad believers have other problems. கொஞ்சம் மோசமான விசுவாசிகளுக்கு வேற பிரச்சனைகள் இருக்குது. Good believers have different set of problems. கொஞ்சம் நல்ல விசுவாசிகளுக்கு வேற அது வேற பிரச்சனை. Let's move on. இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். Praying in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறது means praying as the representative of Jesus. இயேசுவின் பிரதிநிதியாகவே ஜெபிப்பது. Representative of Jesus. இயேசுவின் பிரதிநிதியாகவே இருந்து கொண்டு ஜெபிப்பது. You know, when you say I come in the name of, that means you are saying I represent so and so. நீங்க வந்து ஜெபிக்கும்போது இயேசுவின் நாமத்திலே நான் வருகிறேன்னு சொல்லும்போது அந்த நாமத்தை பயன்படுத்திய நாமத்தில் அவருடைய நாமத்தில் வருகிறேன்னு சொல்றீங்களா, அப்ப என்ன அர்த்தம், அவருடைய பிரதிநிதியாக வருகிறேன், அவருடைய ஸ்தானத்திலே வருகிறேன் அர்த்தம். Representative means what? One who's chosen and appointed to act or speak on behalf of someone else. பிரதிநிதினா யாரு, யாரோ ஒருவருக்காக பிரதிநிதியாக இருக்கும்படி ஒருத்தரை தெரிந்தெடுத்து அனுப்புறாங்க, இவருக்கு அவர் பிரதிநிதியாக இருக்கிறாரு இவர் சார்பில் பேசுவதற்கு. You know, great people in power and position, so on, they have representatives. பெரிய பெரிய அதிகாரத்தில், வல்லம் அதிகாரத்தில் இருக்கிற பெரிய ஆட்கள், பெரிய மனுஷர்களுக்கு பிரதிநிதிகள் இருப்பார்கள். They won't go for every little thing. They'll send their representative. எல்லாத்துக்கும் தாங்க போய் நிற்க மாட்டாங்க, ஒவ்வொரு சின்ன காரியத்துக்கும் யாராவது ஒரு பிரதிநிதி அனுப்புவாங்க. Like a president of a country will have so many representatives. ஒரு தேசத்தின் ஜனாதிபதிக்கு ஒரு பிரதிநிதி இருப்பார். Jesus is as great as you can get. எல்லாரும் காட்டிலும் இயேசு ரொம்ப பெரியவர், அவரை காட்டிலும் பெரியவர். And who are his representatives? அவருடைய பிரதிநிதிகள் யார், you and me. நீங்களும் நானும் தான் அவருடைய பிரதிநிதிகள். And so when he says ask in my name, he means to say ask as my representative. ஆகவே என் நாமத்தினாலே கேளுங்கள்னும் போது என்ன சொல்றாரு, என்னுடைய பிரதிநிதிகளாக இருந்து கொண்டு என்னுடைய ஸ்தானத்தில் இருந்து கேளுங்கள்ன்றார். You know, as a representative, you are looking out for the interest of the person you represent. ஒரு பிரதிநிதியின் வேலை என்ன, யாருக்கு பிரதிநிதியா இருக்கிறாரோ அந்த ஆளுடைய காரியங்களுக்கு, அந்த ஆளுடைய காரியங்களை குறித்து இவர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். Like if you take big shot representatives, you can think of an ambassador. ஒரு பெரிய பிரதிநிதி உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னா தூதர்கள் இருக்காங்க, தேசத்துக்கு தூதுவர்களா இருக்கிற அம்பாசிடர் ரெப்ரசன்ட்ஸ் எ ஃபாரின் கண்ட்ரி, இஸ் சென்ட் பை த ஃபாரின் கண்ட்ரி. ஒரு தேசத்திலிருந்து, ஒரு அந்நிய தேசத்திலிருந்து நம்முடைய தேசத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் தூதர்கள். அண்ட் ஹி ரெப்ரசன்ட்ஸ் ஹிஸ் ஓன் கண்ட்ரி ஹியர். அவருடைய தேசத்துக்கு பிரதிநிதியாக இவர் வர்றாருங்க. அண்ட் யூ நோ, வென் ஹீ அப்ரோச்சஸ் சம்வன் டு கெட் சம்திங், ஹீ இஸ் நாட் ஜஸ்ட் கோயிங் டு கெட் இஸ் பர்சனல் திங்ஸ். நோ நோ, ஹீ கோஸ் அண்ட் asks for what his country wants and gets it. அப்படிப்பட்ட பிரதிநிதியாக போய் யாரையாவது அவர் அணுகும்போது அவர் தனிப்பட்ட விதத்தில் அணுகவில்லை, அந்த தேசத்தின், எந்த தேசத்திலிருந்து வர்றாரோ அந்த தேசத்தினுடைய பிரதிநிதியாக அந்த தேசத்தின் சார்பிலே அணுகிறார். So if we have a British ambassador in India, நமக்கு பிரிட்டிஷ் அம்பாசிடர் தூதர் இங்கே இருப்பார் என்றால், when he approaches the Indian government, he won't say, you know, I want this and that. No, he'll say, my prime minister wants this, my country wants this, my leader wants this, give it to me. இந்த அரசாங்கத்திடம் போய் அவர் ஏதாவது கோரிக்கைகளை வைக்கும்போது அது அவருடைய தனிப்பட்ட காரியம் இல்லை, தனிப்பட்ட கோரிக்கை இல்லை, அவருடைய அரசாங்கத்தின் சார்பிலே
அவர் கேட்கிறார், என் பிரதமர் கேட்கிறார், என் தேச மக்களுக்காக என் அரசாங்கம் கேட்கிறது என்று சொல்லி அதன் பிரதிநிதியா வந்திருக்கேன் சொல்லி தான் கேட்கிறார். And so when Jesus has asked in my name, he's saying, ask as like you're my ambassador. ஆகவே இயேசு என் நாமத்தினாலே கேளுங்கன்னும் போது என்ன அர்த்தத்தில் சொல்றாரு, என்னுடைய பிரதிநிதிகளாக தூதர்களை போல என்னால் அனுப்பப்பட்டவர்களை போய் என் நிமித்தமாக நீங்கள் கேளுங்கள்னு அர்த்தம். Actually, the Bible calls us ambassadors in 2 Corinthians 5:20. In other places, Paul says, in Philippians 3, Paul says, our citizenship is in heaven, but we are here. Philippians 3 அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதாவது சிட்டிசன்ஷிப் எங்க இருக்குது? பரலோகத்தில் இருக்குது. ஆனா நம்ம இங்க இருக்கிறோம், அங்க குடியுரிமை பெற்றவர்கள் நாம். So actually, you know, today you are Indians, we are Indians, but actually we are living in a foreign land. உண்மையாவே அப்படி பார்க்க போனா நாம எல்லாம் இந்தியர்கள், ஆனா நாம ஒரு அந்நிய தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because more than you are Indian, you are citizens of heaven. நீங்கள் இந்தியன்றத காட்டிலும் நீங்க பரலோகத்தில் குடியுரிமை பெற்றவர்கள். You are followers of Christ, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். And you belong to a different kingdom, ஒரு வித்தியாசமான ஒரு ராஜ்யத்திலே இருக்கிறவர்கள். And you are right now here on mission representing your Lord and your Savior. உங்களுடைய ஆண்டவரையும் இரட்சகரையும் பிரதிநிதிகளாக இங்கே இருக்கிறீர்கள். Your whole job is to do what he wants you to do here. அவர் உங்களை என்ன செய்ய வேண்டும் என்று அனுப்பி இருக்காரோ அதை செய்வதுதான் உங்களுடைய வேலை. So when you pray, you are trying to get his will done in this place. ஆகவே நீங்கள் ஜெபிக்கும்போது ஏதோ உங்களுக்கு ஏதாவது தேவைன்றது ஜெபிக்கல. நீங்க அவருக்கு என்ன தேவை, அவர் எதை விரும்புகிறார், செய்ய விரும்புகிறார் என்பதுதான் நீங்க ஜெபமா செய்கிறீர்கள். So prayer is actually not about getting just what you want, it's about getting what Jesus wants. ஆகவே ஜெபம் என்பது நீங்க எதை விரும்புகிறீர்களோ அதை கேட்டு வாங்குகிறது இல்ல, அவர் என்ன விரும்புகிறார் என்பதை பார்த்து அதை கேட்டு வாங்குகிறது. You may say, well brother, if it's what Jesus wants, why doesn't he do it himself? Why he wants me to pray and all this? நீ சொல்லலாம், அதெல்லாம் அவருடைய விருப்பம், அவருக்கு இதெல்லாம் விரும்புகிறார்னு சொன்னா அவரே கேட்டு இதெல்லாம் செஞ்சிக்கலாமே, நம்மகிட்ட ஏன் கேக்குறாரு? Thank God he's telling, giving us a role and saying you do pray. அவர் என்ன சொல்றாரு, நீ பங்குதாரரா இருந்து உன்னுடைய பங்குக்கு இதை செய்கின்றார், ஜெபத்தை பண்ணுன்றார். You see, people find this kind of verse very hard to believe. Whatever you ask in my name, இந்த மாதிரி வசனத்தை நம்புறதுக்கு ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என் நாமத்திலானே நீங்கள் எதை கேட்டாலும்னு சொல்லிருக்கு இல்லையா? But when you think of it like this, you are not just asking what you want, you are asking what Jesus wants, and therefore he will do it. Of course he will do it. ஆனால் இந்த வசனத்தை குறித்து சரியா எண்ணி பாருங்கள். நீங்க ஜெபிக்கும் போது நீங்க என்ன வேணும்ன்றீங்களோ அதை கேட்கல, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை கேட்கிறீர்கள். ஆகவே என்னத்தை கேட்டாலும் கிடைக்கும். So if you want 100% answer to prayer, ஆகவே ஜெபத்துக்கு 100% பதில் வேணும் என்றால், if you want your every prayer to be answered, உங்களுடைய எல்லா ஜெபத்துக்கும் பதில் வேணும் என்று சொன்னால், ask what Jesus wants. இயேசு என்ன விரும்புகிறாரோ அதை கேளுங்க. Don't just pray what you want, pray what he wants. ஏதோ உங்க லிஸ்ட கொண்டாராதீங்க, அவர் என்ன விரும்புகிறாரோ அதை கேளுங்க. You see, the problem with us many times is we pray our own desires. நரே நரத்துல நம்ம என்ன பண்றோம், நமக்கு என்ன வேணுமோ அத தான் கேட்டுட்டு இருக்கோம். And then we are upset that we don't get answers. அப்புறம் ஐயோ கிடைக்கலங்க, கேட்டு கேட்டு பார்த்தேன் கிடைக்கலன்றோம். We say in Jesus name in the beginning and in the end. நாம துவக்கத்திலும் முடிவிலும் இயேசுவின் நாமத்தை சொல்லிறோம் ஒரு ஃபார்முலா மாதிரி. But in the middle, ஆனா நடுவுல, sometimes it's all about us. எல்லாம் நம்மள பத்தியே தான். But you can't do that, you see. அது பண்ண முடியாது பாருங்க. Praying in Jesus name means you begin to pray Jesus's desires. Actually yesuvin naamathile jebippad endru sonnal yesuvinude viruppathiye nammudaiya daaki kondu andha viruppangalai jebippad. You can't expect to use the name of Jesus and pray something that Jesus is really not interested in and then hope to get it. Naamatha payanpaduthikitte yesuve virumbada oru kaariyathai neenga kettittu irukka mudiyadhu. Jesus does not desire selfishness. இயேசு சுயநலத்தை விரும்புகிறது இல்ல. Jesus does not want to promote our selfishness. இயேசு நம்முடைய சுயநலத்தை ப்ரோமோட் பண்ண விரும்புகிறது இல்ல. He is not trying to help you to be more selfish. நீங்க இன்னும் சுயநலவாதிகளா இருக்கணும்னு விரும்புறாரு அவர். But sometimes we want to be selfish. ஆனா நம்ம சுயநலவாதிகளா இருக்க விரும்புகிறோம். Jesus, you know, does not want to support our idea of revenge many times.
நாம சிலர் பழி வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆனா இயேசு அதை சப்போர்ட் பண்ண விரும்பல. So we pray, God, do this to that fellow. Break his leg and the பழி வாங்குற புத்தியை வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம், அவன் கையை ஒடியும் காலை ஒடியும் ஆண்டவர் இவன் எப்படி பண்ண அவன் அப்படி பண்ணணும்னு ஜெபம் பண்றோம். And that too we are saying in the name of Jesus. அது வேற இயேசுவின் நாமத்துல. My goodness. You see, begin to think about what Jesus desires. இயேசு என்ன விரும்புகிறார் என்பதை யோசித்து பாருங்க. Perhaps next time when you pray, when you begin your prayer in your home, maybe you should do it something like this. அடுத்த தடவை நீங்க ஒருவேளை ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஒருவேளை இப்படி பண்ணி பாருங்க. I come to you in Jesus name. சொல்லுங்க, இயேசு ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நான் வருகிறேன். And then pause 1 minute and think about what you're going to pray. Is it really in Jesus name? அப்புறம் கொஞ்சம் நிறுத்திட்டு கொஞ்சம் செக் பண்ணிங்க, இது இயேசுவின் நாமத்தில் கேட்க போகிறோமே, இது அந்த மாதிரி கேட்குற வேண்டுதலாக இது நான் கேட்க போகிறது இப்போ. See, we say in Jesus name without even thinking about it. In Jesus name, Jesus name, Jesus name, with no thought about it really. இயேசுவின் நாமத்தை ஒரு சும்மா வாய்ப்பாடு மாதிரி ஒப்பிச்சிடுறோம், ஒரு ஃபார்முலா மாதிரி கடகடன்னு சொல்லிடுறோம். But I think யோசிக்கிறதே இல்லை என்ன அர்த்தம்னு. I think the least we can do is think about Jesus when we are using his name. ஆனால் இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது அட்லீஸ்ட் யோசிங்களா என்னத்துக்காக இந்த நாமத்தை பயன்படுத்துறது அர்த்தம் என்ன? You see, what does Jesus desire? இயேசுனுடைய விருப்பம் என்ன? He desires what God desires, God's will. இயேசு எதை விரும்புகிறாரோ அதை ஜெபிப்பதுதான். He desires the Father's will. அவர் இயேசு பிதாவினுடைய சித்தத்தை விரும்புகிறார். That's why the same apostle John in his epistles he says this is the confidence we have that if we ask anything according to his will he hears us. அதனால தான் யோவான் தம்முடைய நிருபத்திலே இப்படியா சொல்கிறார், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். Ask in my name is the same as saying ask according to the father's will. என் நாமத்திலே கேளுங்கள்னு சொல்லும்போது பிதாவினுடைய சித்தத்தின்படி கேளுங்கள்னு தான் அர்த்தம். They both are, it's involved, you know, it's included. The meaning of God's will is included in Jesus' name. Yesu naamathile devanudaiya sittam adangi irukkirathu. What else does Jesus desire? What does Jesus desire? Yesuudaiya virupam enna? He desires holiness. Avar parisuthathai virumbugirar. He desires love. Anbai virumbugirar. He desires peace. Samadhanathai virumbugirar. He desires victory over the devil. ஜெயத்தை விரும்புகிறார், பிசாசின் மீது வெற்றியை விரும்புகிறார். He desires victory over all manner of evil. எல்லா விதமான பொல்லாப்பின் மீது ஜெயத்தை விரும்புகிறார். You see, there are many positive things that Jesus desires. இயேசு விரும்புகிற முற்போக்கான காரியங்கள் ஏராளம். He desires healing for you. அவர் உங்களுக்காக சுகத்தை விரும்புகிறார். He desires prosperity for you. உங்களுக்காக செழிப்பை விரும்புகிறார். Go find out what he desires. அவர் என்ன விரும்புகிறார் என்பது போல பாருங்க. That's why you need the word of God. ஆகவே தான் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு அவசியம். So that you can know the heart of Jesus. ஆகவே அதன் மூலமாக நீங்கள் இயேசுனுடைய உள்ளத்தை அறிந்து கொள்ளலாம். You can find out what interests him. அவருக்கு என்ன விருப்பம் என்பதை கவனித்துக் கொள்ளலாம். And when you find out what interests him, you pray that and you see what happens. அவருக்கு என்ன விருப்பம் என்பதை கண்டுபிடிச்சிட்டா அதை ஜெபியுங்கள், அப்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்க. Praying in Jesus name is all about Jesus. இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்பது என்ன? எல்லாம் இயேசுக்கு என்ன விருப்பமோ அதை ஜெபிப்பது. Praying in Jesus name is having the center and the focus, the beginning and the end and everything in middle about Jesus. இயேசுவின் நாமத்திலே ஜெபிப்பதுனா இயேசு தான் அந்த ஜெபத்துக்கே மையமா இருக்கிறார். வெறும் தோக்க முடியும் இல்லை, எல்லாமே இயேசு, இயேசுவை பற்றியது. When you do that my friend, அதை நீங்கள் செய்யும்போது your prayer will be answered. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கப்படும். Jesus.